Hi friends, welcome, welcome to Murugas Kitchen and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தி சிலை இருக்குல்ல, அதுல இருந்து அப்படி நேரா வந்தோம் அப்படின்னா இதாங்க கீழே அவனி மூல வீதி. ஸோ இங்க நவீன் பேக்கரி இருக்கும். ஸோ நான் அந்த சென்டர் ஆஃப் த ஜங்ஷன்ல இருக்கேன். ஸோ அந்த இடத்துல இருந்து பாருங்க, இப்ப நான் கை காட்டுற வழியில போனாதான் கிழக்கு கோபுரம் வரும். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு பிருந்தாவன் வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கும். இதுதான் ஜங்ஷன். நம்ம போற கடையோட பேரு பானு கோல்டு கவரிங். ஸோ இந்த கடைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ரூட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுலேருந்து நேராக நீங்கள் வரும்போது தான் ரைட் ஹேண்ட் சைடு எஸ்பிஐ பேங்க் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து கிருஷ்ணமூர்த்தி ஹேண்டிகிராஃப்ட் ஷாப் இருக்கும். அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பானு கோல்டு கவரிங். ஸோ இந்த கடைக்கு தான் போகிறோம். இதுக்கு இன்னொரு லேண்ட்மார்க்கும் சொல்கிறேன். இந்தியன் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் பேங்க்குக்கு ரெண்டு கடைக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தான் பானு கோல்டு கவரிங். இதை ஒட்டுனா மாதிரியே 10 ரூபாய் கடையும் இருக்குது. ஸோ இதுதான் பானு கோல்டு கவரிங்கான ரூட்டு. ஸோ எஸ்பிஐக்கு ஆப்போசிட்டில், இந்தியன் பேங்க்குக்கு ரெண்டு கடைக்கு முன்னாடிங்க. ஸோ இந்த கடையில் இருக்கக்கூடிய இமிடேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி நம்ம நெக் செட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானு கோல்டு கவரிங்கில் தான் இருக்கோம். இந்த பானு கோல்டு கவரிங் ஈஸ்ட் ஆவணி மூல வீதியில் இருக்குது. ஸோ ஈஸ்ட் ஆவணி மூல வீதியில் எஸ்பிஐ பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. இந்தியன் பேங்க்குக்கு முதல்ல, அதாவது இந்தியன் பேங்க்குக்கு பக்கத்தில் ஒட்டினா மாதிரி இருக்கக்கூடியது தான் பானு கோல்டு கவரிங். அங்கே இருக்கக்கூடிய பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அண்ணா நம்மளுக்கு வந்து இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்ன செட்டுன்னா அமெரிக்கன் டைமண்ட், அமெரிக்கன் டைமண்ட் செட்டு. ஓகே, இதெல்லாம் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது உங்களுக்கு 5000லேருந்து ஆரம்பம். 5000லேருந்து ஆரம்பம். அமெரிக்க டைமண்ட் வந்து 5000லேருந்து ஆரம்பம் இருக்கு. இதோட விலை என்னண்ணா? இப்போ இங்கே வச்சிருக்க செட்டு, இந்த செட்டோட விலை வந்து 8500 வரும். ஆனால் 5000லேருந்தே நீங்கள் வச்சிருக்கீங்க. இதில் என்னென்னலாம் வரும் நான் பீசஸ், அதாவது ஒட்டியானம், ஒட்டியானம் ஒரு மாலை, ஒரு லாங் ஆரம், ஆமாம் லாங் ஆலம், ஒரு நெக் செட், நெக் செட் வந்துடும், இயரிங் வந்துடும், இயரிங் வந்துடும், அடுத்தது மேட் ஃபினிஷ் ஜுவல். இது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆரம், ரூபி ஸ்டோன்ஸ் வச்சது, லாங் ஆரம் அண்ட் க்ளோஸ் நெக் பீஸ் ஒன்று சோக்கர் வருது. ஸோ இது வந்து நெத்திச்சுடி. இது வந்து உங்களுக்கு கம்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து தொங்குற மாதிரியும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து பெரிய ஸ்டெட்டு மாதிரி இருக்கக்கூடியது இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பேக்கில் வந்து இது பண்ணக்கூடிய அந்த இது பேர் என்னென்னா மாட்டல் மாதிரி டைப்பில் இருக்குது. ஸோ இந்த செட்டோட ரேட் என்னென்னா? ஸோ இதில் உங்களுக்கு ஒட்டியானம் வரும், ரெண்டு அங்கி வரும், வங்கி அந்த இது வந்து ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வந்து ஜடையில் வைக்கக்கூடிய ஜடை அலங்காரம் வந்துடும். இது ஃபுல் செட்டு ஒரு இது வருது. மேட் ஃபினிஷில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் உங்களுக்கு மாடலுக்கு ஒன்று காமிச்சிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் வச்சது. ஸோ ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமிச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து செட்டு சூஸ் பண்ண தெரியாமே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ரொம்ப இதுவாகிடும். பட் இந்த மாதிரி செட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த செட் ரேட் என்னன்னா 6500. இந்த மாதிரி செட்ஸ் என்ன ரேட்லேருந்து இருக்கு? 2500. ஸோ 2500 ரூபாயில இருந்தே இந்த மாதிரி செட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ இதோட விலை 6500. ஓகே, நான் அடுத்தது வந்து கேரளா மாலை. ஓகே, கேரளா மாலை இதுவும் லாங் ஆரம் அண்ட் ஒரு சோக்கர். ஓகே, இதுக்கு இயரிங் வருமானா? இது எல்லாமே தனித்தனியா? ஓ, எல்லாமே தனித்தனி. பட் இவங்க நமக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம்னு ஒரு ஐடியாக்காக தான். ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி ரேட்ல இருந்து நான் இருக்கு? இந்த மாதிரி லாங் ஆரம் செப்பரேட்டா வரும். லாங் ஆரம் வந்து உங்களுக்கு 1100 லாங் ஆரம்லாம் இருக்கு. சோக்கர்லாம்னா? சோக்கர் வந்து ஒரு 1800.
ஓகே இதெல்லாம் வந்து கோல்ட் ஃபினிஷ்ல இருக்கு பட் மேட் கோல்ட் பிளாட்டிங் மேட் ஃபினிஷ்ல இந்த மாதிரி இருக்கு கோல்ட் பிளாட்டிங் வந்து 1 இயர் கேரண்டி 1 இயர் கேரண்டி 1 இயர் கேரண்டி ரீப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் ரீப்ளேட்டிங் நீங்களே பண்ணி தரீங்களா நாங்களே பண்ணி தரோம் ஓகேனா சோ ரீப்ளேட்டிங்ன்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர்லாம் போடா திருப்பி அதே கோல்ட் இது வந்து உங்களுக்கு இது பண்ணி தருவாங்க சோ அடுத்து வந்து நம்ம பார்க்க கூடியது லாங் ஆரம் சோக்கர் அண்ட் இயரிங் செட் இதுல நிறைய செட்ஸ் வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு வந்து இந்த செட்டோட ரேட் இந்த செட்ஸ்லாம் காட்றேன் பாருங்க மகாலட்சுமி ஆமா மகாலட்சுமி சோ மகாலட்சுமி இருக்க மாதிரி ரூபி அண்ட் கிரீன் கலர் ஸ்டோன் பதிச்ச செட் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ரெண்டு கலர் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும் நீங்க என்ன கலர் saree wear பண்ணாலும் மேலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மகாலட்சுமி இது வச்சு கீழ வந்து ரூபி ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு டீடைலா பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகான ஒரு செட் இந்த செட்லாம் என்ன ரேட்னா 1200 இதெல்லாம் 1200 நிஜமாவே அஃபோர்டபிள்ங்க 1200 க்கு நிறைய பேர் நம்ம ஆன்லைன்ல பார்த்து வாங்குவோம் பட் ஆன்லைன்ல பாக்கும்போது ஒரு மைண்டுக்குள்ள ஒரு இது இருக்கும் கரெக்டா வருமா ஸ்டோன்ஸ் விழுந்துருமா அப்படின்னு சோ நம்ம மதுரையில தானங்க இந்த கடை இருக்கு சோ ஒரு தடவை இந்த கடைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இதுல நிறைய பேட்டர்ன் இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க சோ இதெல்லாம் பாருங்க அதுல இது வந்து வேற பேட்டர்ன் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே இது ஒரே பேட்டர்ன்ல சோ இந்த நெக் பாத்தீங்கன்னா சோக்கர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் சோ இதுல வந்து மகாலட்சுமி ரொம்ப ஹைலைட்டடா சென்ட்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடுல வந்து உங்களுக்கு சோக்கரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சோ இதுவும் வேற பேட்டர்ன் பாருங்க உங்களுக்கு இந்த பீஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த லாங் ஆரம் வந்துட்டு ரொம்ப அழகா டிஃப்ரெண்டா இருக்கு மத்ததுல எல்லாம் சிங்கிளா இருந்தது இதுல வந்து இந்த மாதிரி டபுளா தொங்குற மாதிரி இருக்க கூடியது சோ இதுல வந்து ரெட் கலர் மட்டும் தான் ரூபி ஸ்டோன் மட்டும் வச்சிருக்காங்க இங்க ரொம்ப அழகான ஒரு செட் சோ அடுத்த கலெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காம்போ செட் ஒரு லாங் ஆரம் அதாவது லாங் ஆரம் மீன்ஸ் நீங்க இப்ப பாத்தீங்கல்ல இந்த பிரைடல் செட்ல வரக்கூடிய அளவு பெருசு கிடையாது ஒரு நார்மல் சைஸ் நம்ம இப்ப கோல்டுல எல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா என்ன சைஸ் ஆர்டர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஆரம் அண்ட் ஒரு ஸ்மால் சைஸ் நெக் பீஸ் வருது ஸோ இந்த இதெல்லாம் என்ன ரேட்னா கோல்ட் பிளேட்டட் இது இதெல்லாம் என்ன ரேட் 1200 1200 இதெல்லாம் இதுக்கும் சேம் 1 இயர் வாரண்டி ஸோ இவங்க சொல்றது எல்லாமே 1 இயர் உங்களுக்கு வந்து வாரண்டி கொடுப்பாங்க இவங்களே வந்து உங்களுக்கு திருப்பி வந்து அந்த பிளேட்டட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபார்மிங் மாடல்னு சொன்னாங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் மேரேஜ் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் தான் இன்னமும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் செட்டு வேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கோல்டு பிளேட்டடு இதெல்லாம் செட் என்ன ரேட்னா வந்து இது 1800 இது இது 1800 சோ இந்த மாதிரி செட்ஸ்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்குனா இதுல வந்து 1100ல இருந்து 1100ல இருந்து இருக்கு இதுனா இதுனா இந்த இப்ப மொத காமிச்சோம்னா அதே மாதிரி சோ இந்த மொத காமிச்சோம் இல்லங்க உங்களுக்கு கவர்ல அந்த செட் தான் உங்களுக்கு ஓபன் பண்ணி வந்து ஹேங் பண்ணிருக்கு சோ இந்த மாதிரி தான் இருக்கு 1100 ரூபீஸ்ல இருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி செட்ஸ் அவேலபிள் இருக்கு சோ அடுத்த கலெக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் சோ இப்போ காமிச்ச அதே சேம் நெக் பீஸ் செட் தாங்க இதெல்லாம் உங்களுக்கு டிசைன் கொண்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சோ 1200 இதோட பிரைஸ் எல்லாமே ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா கேரளா டைப் செட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பெரிய லாங் ஆரம் அதுக்கப்புறம் ஒரு மினி லாங் ஆரம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை சோக்கர் மாதிரி நெக் பீஸ் இருந்தது க்ளோஸ் நெக் பீஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஃபுல் செட்டே 7000 தான் ஸோ மதுரையில் நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பெரிய ஆரம் தான் வேர் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் அன்னைக்கு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லாங் ஆரம் தான் ஸோ ஒன்று போட்டாலும் பெருசாக நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே பிடிக்கும் ஸோ இது வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னல் செட்டு இந்த மாலை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து எல்லார் வீட்லேயுமே ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க குழந்தைங்க வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாவடை சட்டை தச்சு போட்டு இந்த நெக்லஸ் போடாமல் ஃபோட்டோ எடுத்த வீடே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் செட் இது இது வந்து ஐம்போனில் நார்மல் இது இல்லை ஐம்போன் இது பியூர் ஐம்போன் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சது ஸோ இதுக்கும் உங்களுக்கு 1 இயர் இருக்குது நீங்கள் வந்து அதுக்கப்புறமும் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் நீங்கள் இங்கேயே வந்து பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கலர் மங்கி இருக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணும் 1 இயர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து நாங்கள் வந்து பேர் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றும் தனித்தனி செப்பரேட் பீசஸ்ஸு ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி செட்டாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாக்காக ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸும் வரும்
ஸோ ஒரு லாங் ஆரம் மாதிரி ஒரு செயின்ல வரக்கூடியது, அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் நெக் பீஸ் அண்ட் ஒரு இயரிங். இப்போ இந்த ஃபுல் செட்டை வாங்கணும்னா இது என்ன ரேட்னா வரும்? மொத்தம் அப்படியே சேர்த்து ஒரு வளையல், ஒரு நெக்லஸ், ஒரு மாலை, ஒரு தோடு 5500 வரும். ஸோ 5500 வரும் இந்த மாதிரி செட் உங்களுக்கு வேணா. இது ஐம்பொன்ல, ஸோ ஒரிஜினல் ஐம்பொன் இதில் மட்டும்தான் வரும். கொலுசு கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அது வந்து மிக்சடு ஐம்பொன்ல தாங்க வரும். ஸோ ஒரிஜினலில் உங்களுக்கு ஐம்பொன் கிடைக்காது. சப்போஸ் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இது வந்து அட்டிகான்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்கை ஒட்டி சோக்கர் எப்படி போடுறோம் அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த சோக்கருங்க இது. ஸோ இந்த மாதிரி மெலிசா வரும். இங்கே மட்டும் உங்களுக்கு இந்த ஸ்டோன், இந்த ஒயிட் அண்ட் ரெட் ஸ்டோன் காம்பினேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலு. ஸோ இந்த செட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதுவும் ஐம்பொன்னு. ஸோ இதுவும் ஐம்பொன்னு. இந்த மாதிரி பீசஸ்லாம் என்னென்ன ரேட்னு வருது? ஸோ 650 தாங்க வருது. அட்டிகை வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கணும் இல்லை பெரியவங்களுக்கும்னாலும் இங்கே வந்து வாங்கலாம். பியூர் ஐம்பொன்னில் இருக்குது அட்டிகை. 650 rupees தான் இதோட ப்ரைஸு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே லாங் ஆரம் வித் இயரிங் கலெக்ஷன் தாங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த கவர் பின்னாடியே உங்களுக்கு இயரிங் இருக்கும். இந்த மாதிரி செட்ஸ் எல்லாமே 750 rupees ஸ்டார்டட். ஸோ 2000 வரைக்கும் இவங்க கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன் வேணும்னாலும் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா 30 வருஷமாக இதே இடத்துல தாங்க இருக்குது. மேபி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த கடைக்கு ரெகுலரான கஸ்டமர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமராக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஜுவல்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். டெம்பிள் நெக்லஸ் இது வந்து இயரிங் செட்டோடு உங்களுக்கு வந்து இதெல்லாம் என்ன ப்ரைஸ்? 450. ஸோ 450 இது உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ டபுள் கலர்லேயும் இருக்குது, சிங்கிள் கலர்லேயும் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி. இது வந்து உங்களுக்கு சின்னதாக அந்த கோல்டன் கலர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. ஸோ இதுக்கெலாம் கேரண்டி இருக்கானா? எல்லாமே கேரண்டி தான். இதெல்லாம் என்ன ரேட்னா? ஒரு 400. ஸோ ஒரு 400 rupees உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு இயரிங்கும் வந்துடுது அதோட செட்டோடே. ரொம்ப பெருசாலாம் நெக்லஸ் போட பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு சின்னதாக நெக்லஸ் வந்து நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி வேர் பண்ணிங்கன்னா. ஸோ இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், கோல்டன் கலரில் ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு அழகான பீட் வச்சுருக்காங்க இங்கே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ். தீபாவளிக்காக வந்திருக்க கலெக்ஷன்ஸுங்க. ஸோ பாருங்கள் ஒரு நெக் செட்டு எவ்வளோ சூப்பர்வாக இருக்குன்னு. பீகாக் டிசைன் போட்டு இது எல்லாமே 250 rupees தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம நார்மல் சாரீஸ்க்கு கூட வேர் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கும் வேர் பண்ணலாம். உங்களுக்கு நார்மலாக ரெகுலராக வேர் பண்ணணும் காலேஜுக்கெலாம் இல்லைங்களா, ஒர்க்குக்கு போகிறோம் வேர் பண்ணோம் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுலேயே ஒயிட் மெட்டல்லையும் உங்களுக்கு இருந்தது. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நார்மல் கோல்ட் பிளேட்டட்லேயும் இந்த மாதிரி நெக்லஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கக்கூடிய நெக்லஸும் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். 250 rupees தான். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்ச செட்டு. இதெல்லாம் நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக வேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் எல்லாமே கலர் கலராக இருந்தது ஒவ்வொரு கலரில். ஸோ நம்ம இந்த கலரில் ட்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு மேட்சாக வந்து இந்த நெக் பீஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 rupees இருந்தே இருந்தது. ஸோ சாரி பேக்ரவுண்ட் ஏதாவது நாய்ஸ் கேட்டால். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான செட்ஸு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். தீபாவளிக்கு இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து Part 1 தான். Part 2 உங்களுக்கு வந்து ஜிமிக்கி கம்மல், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸு, செயின் கலெக்ஷன்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காட்டுறேன். ஸோ Part 2 வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ளூ ஸ்டோன்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ மோஸ்ட்லி அதோட ரேட் வந்து அதோடய பாக்ஸ்லேயே போட்டிருக்கு பாருங்கள், 465. நீங்கள் வந்து நிறைய கண்டிப்பாக வாங்குங்க, உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க அந்த அண்ணா. இந்த மாதிரி கோல்டு கலர் நீங்கள் வேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகும்.
கலர்ஸ்னா அந்த பர்டிகுலர் ட்ரெஸ்க்கு மட்டும்தான் சூட் பண்ண முடியும், பட் கோல்டன் அப்படின்னா எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகும். பானு கோல்டு கவரிங் வாங்க, வந்து வாங்குங்க. ஸோ இது வந்து இப்போ ட்ரெண்டியாக வந்திருக்க நியூ தீபாவளி கலெக்ஷன்ஸு. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வேர் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெக் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக வாங்க, பானு கோல்டு கவரிங் ஒரு தடவை வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பழமையான கடை, நிறைய ட்ரெடிஷ்னல் டு ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இந்த கடையில் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் புது தகவலுடன் நாளைக்கு சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.